ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் டெய்லி கபடி பற்றி ஒன்று பேசுவோம்னால இன்றைக்கி ஒரு டாபிக் ஒன்று வந்தால் அதுக்கு மாதிரி நீங்கள் என்ன பண்ணோம், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் சேர்ந்தே பயணிப்போம். இன்னும் 10 நாள் கூட இல்லை ஆக்ஷனுக்கு, அதுக்கு முன்னாடி என்னென்ன பேசணுமோ நிறைய காம்பினேஷன் பேசிகிட்டு இருப்போம். ரைட், இன்றைக்கி என்ன பேச போகிறத சொல்லி டக்குனுங்களா? அஜிங்க்ய பவார், ரைட். 26 வயசாகுது மனுஷனுக்கு, சுறுசுறுப்பான பிளேயர் உங்களுக்கு தெரியும், அவரை பற்றி தான் பேச போகிறேன். முக்கியமான டாபிக் இது ஆக்சுவலாக. நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை கண்டிப்பாக சொல்லணும், ஆமாம் சார் இப்படி தான் நல்லது அப்படி இருந்தால் நல்லது. என்னென்னா, போன வருஷம் போன சீசன் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியும், செமிஃபைனல் வரைக்கும் போனதுக்கு மெயின் ரெண்டு ரைடர் யாருன்னா நரேந்தர் அண்ட் அஜிங்க்ய பவார். அஜிங்க்ய பவார் பர்ஃபார்மன்ஸு 141.22 மேட்சில் PKL 8 அவர் ஃபஸ்ட்டு தமிழ் தலைவாஸுக்கு அப்போ தான் வந்தார். 114 பாயிண்ட் எடுத்தார், ஸ்ட்ரைக் ரேட்டாக 50%, நாட் அவுட் பர்சன்ட் 78%. அப்போது PKL 6 & 7 அவர் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தருக்கு விளாண்டார், அங்கேயும் நல்லா தான் விளையாட்டுருந்தார். அதில் ஹிஸ்ட்ரி, ஸோ இப்போ என்ன முக்கியமான போன சீசன் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா, அந்த 6 பாயிண்ட் ரைடு எடுப்பார்ல தெலுங்கு டைட்டன்ஸ், இன்னும் கண்ணு முன்னாலே இருக்குது. அப்படியே மீன் அப்படியே சாப்பிட்றப்ப அப்படியே உருவிட்டு வெளில வந்து நின்று இப்படி மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீன். அண்ட் அதுலேருந்து நோ லுக்கிங் பேக். அண்ட் சாகர் இன்ஜுரி ஆனப்போ இவர் லீடர்ஷிப் குவாலிட்டி வேறு, அமைதியாக கேப்டன்சி பண்ணதாகட்டும், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்போது வெக்கப்பட்டுக்கிட்டே அவர் பேசுறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய புகழ்ந்து தான் எல்லாருமே அவரை பற்றி பேசினாங்க, ஈவன் காமெண்டேட்டர் ஆகட்டும், ஃபெலோ பிளேயர்ஸ், எதிர் டீம் எல்லாமே. அண்ட் இம்பார்ட்டன்ட் கீ, நீங்கள் அந்த PKL 9 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மெயின் ரைடர் பவன் ஷராவத், செகண்ட் ரைடர் அஜிங்க்ய பவார், இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. 10 நிமிஷத்தில் பவன் ஷராவத் இன்ஜுரி ஆகி போனதுனால அஜய் நரேந்தர் உள்ளே வந்தார். நரேந்தரோட பர்ஃபார்மன்ஸ் எலிவேட் ஆக நரேந்தர் ஃபஸ்ட்டு ரைடராகவும் அஜிங்க்ய பவார் செகண்ட் ரைடர் ஆகிட்டார். உங்களுக்கு நல்லா தெரியும், நரேந்தர் மோர் தென் 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே போச்சு, இவர் செகண்ட் ரைடராக தான் செகண்ட் ஃபீல்டில் தான் விளையாட்டுருந்தார். டூ ஆர் டை எடுக்கிறது, நாட் அவுட்டாக இருக்கிறது, டீமை லீவ் பண்ணுறது ஃபுல்லாக நரேந்தர் தான். இவரோட ரைடிங் ஸ்கில் அஜிங்க்ய பவார் பற்றி நான் சொல்லவானா, சூப்பர் ரைடர், சுறுசுறுப்பு தான், டமால்னு திரும்பி பார்த்தா அந்த மாதிரி நின்றுட்டு இருப்பார் செவரை பார்த்துக்கிட்டு, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்தது. இப்போ என்ன முக்கியமான பிரச்சனைனா, இப்போது ஆக்ஷன் வரப்போகுது இல்லைங்களா, இவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. நிறைய ரைடர்னு பார்த்தீங்கன்னா நரேந்தர் அண்ட் அஜிங்க்ய பவார் அண்ட் ஜத்தின், மூணு பேர் இருக்காங்க. ஜத்தின் பற்றி நம்ம அவள் தெரியல, ஓரமாக வச்சுருவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பவனை எடுத்துடுறாங்க FBM-லன்னா, அப்போ அஜிங்க்ய பவார் வெளில தான் உட்காரணும், கரெக்டாக இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம், வி ஆர் பனிஷிங் சம்படி வுட் இட் வெல், நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவரை தண்டனை கொடுக்குற மாதிரி ஆகுது அது இல்லையா? அது அசோக்குமார் யோசிப்பாங்க, மேனேஜ்மெண்ட்டு யோசிப்பாங்க, கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக எல்லா மேட்சஸ் விளையாட முடியாது, மேபி சப்ஸ்டிடியூட்டாக சில மேட்ச் போரிங் மேட்ச் விளையாடு, லாஸ்ட் 10 நிமிஷம் விளையாடு, இந்த மாதிரி வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நரேந்திர வெளில உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவர் தான் பிரைமரி ரைடர். ஸோ அதை மனசில் வச்சுட்டு கண்டிப்பாக அசோக்குமார் டிசைட் தான் பண்ணுவார். இந்த டீம் மேட்ச் தானே செமிஃபைனல் போனாங்க, இந்த ரெண்டு பசங்க தானே ரைடரில் உங்களுக்கு கொண்டு வந்தது செமிஃபைனல். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஞாபகம் அந்த புஷ்பா ஸ்டைல்லாம் பண்ணி ராஜிங்க்ய பவார் அண்ட் பெட்டர் கோ ஃபார் அ டிஃபெண்டர். என்ன, நீங்கள் பவனோ, மணிந்தர் சிங்கோ, சித்தார்த் தேசாயோ, எனி டாப் ரைடர் எடுத்தீங்கன்னா அவங்க பிரைமரி ரைடராக தான் வருவாங்க. அவங்களும் நரேந்தர் ஜோடி தான் இருக்கும் மோஸ்ட்லி எல்லா மேட்சஸும் விளையாட போகிறது. இவர் வந்து தேர்ட் ரைடர் ஆகிடுவார், அவங்கள பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியாது. கேப்டன் மெட்டீரியல் வேறு, வெரி காமன் குவாய்ட்டு, ஃபுல் நுணுக்கங்கள், மேனேஜ்மெண்ட்டை பற்றி, டீமை பற்றி, அஷன் வரும் பற்றி எல்லாமே இவருக்கு தெரியும். புதுசாக ஒருத்தர் வராருன்னும் போது, இப்போ இவரை வெளில போனார்னா அது டீம் உள்ளே சில குழப்பங்கள் வரும் இல்லையா? பொதுவாகவே நீங்கள் நினச்சி பாருங்கள், திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஒரு திடீர்னு ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து பழைய ஃப்ரெண்ட் நீங்கள் கைட்டு விட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? ஸோ இதனாலேயே நான் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா பவன் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்கன்னு தான் சொன்னேன். பிகாஸ் இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன், மெயின் ரைடரை நரேந்தர் அண்ட் அஜிங்க்ய பவார் எப்போதுமே அவர் த்ரூ அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கார். ரெண்டு சீசனாகவே எல்லாத்துக்கும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிறதாகட்டும், அவர் கேப்டன் ஆக்க போகும்போது இவரே சொன்னார் அஷன் குமார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், எதுக்கு இவரை கேப்டன் ஆக்குங்கன்னா, அப்படி சப்ஸே பூச்சா சப்னே ஏகி பாத் போலா கி அஜிங்க்ய பவார், நான் எல்லாத்தையும் கேட்டேன், எல்லாரும் டெசிஷன் அஜிங்க்ய பவார் தான் கேப்டன், சாகர் இன்ஜினியர் ஆனதுக்கப்புறம் அதனால் ஆக்குனுன்னார். ஸோ இப்போ பிளேயர்ஸுக்கிட்ட யூஆர் ஜெல்லிங் வெரி வெல், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோச்சு, பிளேயர், சக பிளேயருக்கு, கேப்டனு, சக பிளேயருக்கு ஒரு ரெஸ்பெக்ட்டு, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் நீங்கள் முடியும், இல்லைனா ரொம்ப கஷ்டம் ஜோடியாக போகிறது. அது நல்லா பாண்டிங் உருவாயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு ரைடர் வந்தால் எனக்கு அது ஒரு வரி தான், இது அஜிங்க்ய பவார் டீம் கொஞ்சம் டிஸ்ஜாயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இது ரொம்ப முக்கியமான விஷயம், அது யோசிக்கணும். போன சீசன் அப்படி தான் பர்தீப் நர்வால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் விட்டுட்டு FBM-ல 1.5 கோடியிலேருந்து 96 லட்சம் எடுக்கும்போது அது அஃபெக்ட் ஆச்சு, 10 மேட்ச் ஆச்சு அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது என்னடா நம்ம இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சான்னு. ஸோ அந்த மாதிரி எதுவும் நம்ம டீமுக்குள்ளேயே நாளைக்கு நம்மளை உட்கார வச்சுருவாங்களோ அப்படின்னு மற்ற ரைட்டர் டிஃபெண்டர் திங்க் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. அது ஒரு காரணம் பவனை ரீட்டர்ன் பண்ணாதது, இது என்னோடய ஒப்பீனியன், ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ்.
நீங்கள் என்ன நீங்கள் சொல்ல இல்லை சார், எங்கள் சொல்லலாம் தப்பு, யாராங்களும் போட்டோம் பவர் போட்டோம் எங்களுக்கு பவனோ மணிந்தர் சிங்கோ சித்தார்த்த சார் யாராக வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை நான் சொல்கிறதுல பாயிண்ட் இருக்குது. ஆமாம் சார், நீ சொல்கிறது கரெக்ட். இந்த ஜோடியை பிரிக்கக்கூடாது, இவங்களை வச்சு தான் செமிஃபைனல் வரைக்கும் வந்தோம். விட்டது எல்லாமே டிஃபென்ஸில், கடைசியில் வந்து தான் விட்டோம். அஞ்சு நிமிஷத்தில் டிஃபென்ஸ் தான் ரைட் பாயிண்ட். இதுக்கு மேலே 500 பாயிண்ட்லாம் ஒரு ஆளெல்லாம் இருக்க முடியாது. 250 அது வரைக்கும் நரேந்திர வந்தார். ஸோ அது அது மேக்ஸிமம் தே ரீச்சுடு. பட் டிஃபென்ஸ் தான் எதிரே வரவங்களை நிறுத்துறோம். எதிரே வர பவன் சரவ, நம்ம எதிரே கூட வரலாம். பவன் சரவாத்தோ பர்தீப் நர்வால் நவீன் எக்ஸ்பிரஸ் அர்ஜுன் ஜெய்ஷ்வால் பெரிய பெரிய ஜாம்பால்லாம் எதிரே வரும்போது நீங்கள் யூ ஹேவ் டு ஸ்டாப். டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால தான் நான் அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணது ஃபசல்லையோ இல்லை சியானே இவங்களாம் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃபென்ஸ் இருக்குன்னு. இதையும் டிஃபெண்ட் இது நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க ரைடரை. இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்களும் வெளில உட்காரது சரியில்லை. அது ஆல்ரெடி அர்ஷன் குமார் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் சொல்ல ஏஷியன் கேம் ஒன்றா போயிருக்காங்க பவன், ஒன்றா போகிறனால எல்லாம் 12 பேர் எடுத்து வச்சுக்க முடியுமான்னு அப்படிலாம் கிடையாது. ஃப்ரான்ச்சைசி கபடி இஸ் டிஃப்ரெண்ட், இன்டர்நேஷனல் கபடி இஸ் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி தான். ஸோ உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், கருத்து கண்டிப்பாக வரவேற்கப்படும், சேர்ந்தே பயணிப்போம். ஸோ அஜிங்கே பவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஓவர் பில்டப் கொடுத்துட்டேன் நான் பவரே, இல்லை நான் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். நான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் ஆகட்டும், ஓவரால் அவர் ரைடிங் ஸ்கில்லு, அந்த சுறுசுறுப்பு, டூ ஆர் டை எடுக்கிறது அண்ட் அனுசரித்து போகிறது, மேனேஜ்மெண்ட்டு, பிளேயர்ஸு, கோச்சோட நிறைய விஷயங்கள் இருக்குது. வெறும் பர்ஃபார்ம் பண்ணி வந்து உட்காந்துக்கிறது இல்லை அமைதியாக. கோச் காரணங்கள் கூட ஒரு கீனை வாட்ச் பண்ணி மற்றவங்களை பர்ஃபார்மன்ஸை ஷேர் பண்ணுறது, தன்னோட யூனோ எக்ஸ்பீரியன்ஸை. இதுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு உதாரணம்னா அஜிங்க பவார் தான். ஐ திங்க் பெட்டர் கோ ஃபார் அ டிஃபெண்டர். என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இந்த ஜோடி அப்படியே இருக்கட்டும். ஜத்தின் வேறு இருக்கார் இப்போ உங்களுக்கு, அண்ட் என்ஒய்பியில் வேறு யார் ரெண்டு புது பசங்க வந்திருக்காங்களா ரைடரு. ஸோ பார்ப்போம் போப்போம். உங்கள் ஒப்பீனியன் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அஜிங்கே பவர் வேணுமா வேண்டாமா டிசைட் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் ஒப்பீனியன். அப்புறம் பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.